ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம இதில் இதை பற்றி பார்க்க போகிறோம். நான் ஒரு இந்தியாவில் இருக்க மிஸ்ட்ரியஸான பேஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த பேஸோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொங்கால பாஸ். ஓகே கைஸ், இப்போ வீட்டில் போகிறது போய் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனல் மக்கம் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கணும். நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இனிமேல் போகிற வேண்டிய பிளான் நீங்கள் வந்துருக்கு. ஓகே கைஸ், வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த இடத்த ஏன் மிஸ்ட்ரியஸ் ஸ்பேஸ் இன் வில்லேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு வந்து ஏழை வந்து மருத்துவத்தை போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏழியனை கண்ணில் பார்த்தீங்கன்னா ஏழியனோட அந்த மிஷின் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த வெஹிக்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வந்துட்டு போயிருக்கு. அது இல்லாமல் ஏழியனோட அந்த திங்ஸ் அந்த வெஹிக்கிள்லேருந்து கீழே வந்தது அதெல்லாம் வந்து இங்கே நிறையாவே இருக்குது. ஏழியோட வெஹிக்கிளும் கூட இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்து சொல்லியிருக்காங்க. இது வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடுவில் அந்த பார்டரில் தான் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் யூஎஃப் அதாவது அன்ஃப்ளைங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னால், அதாவது ஏழியன் வந்து பார்த்தீங்கன்னா உடத்தே ஒரு மிஷின் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மிஷின் வந்து இந்த இடத்துல நிறைய கண்ணில் தெம்புடுது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஏழியன் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளோட வளர்ச்சியாக தான் வேறு அப்படியே இருக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சோலர் சிஸ்டத்தில் இருந்துட்டுருக்கோம். சோலர் சிஸ்டத்தில் ஏனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சோலர் சிஸ்டம் இருந்துருக்கோம். அந்த மாதிரி சோலர் சிஸ்டம் மாதிரி இன்னொரு சோலர் சிஸ்டம் இருந்துச்சுன்னா அங்கே வந்து நம்மளை மாதிரி மனுஷன் இருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி மனுஷனெல்லாம் வந்து ஏழின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த ஏழை வந்து வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்ட்டை வந்து ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. ஒரு நாட்டோட எண்ணெயில் போலீஸே இல்லாமல் நீங்கள் வந்து எந்த நாட்டு எல்லையில் மாற்றிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்ம நாட்டில் வந்து ஒரு ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போலீஸே இருக்க மாட்டாங்க. எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொங்காலா போஸ்ட் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் சைனா போயிருக்கு. அதை வந்து இந்தியாவோட போலீஸ் மிலிட்டரி போஸ்ட் யாரும் இருக்க மாட்டாங்க, சைனாவோட மிலிட்டரி போஸ்ட் யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஏதோ இஷ்யூஸ்லாம் வந்துட்டு இருக்கு, ஏலியன்ஸ்லாம் வந்துட்டு ஏலியன்ஸாக என்னென்னு இதை கண்டுபிடிக்கல. ஆனால் கண்டுபிடிச்சதில் அதிகமான ஏலியன்ஸோட இதுதான் வந்துட்டுருக்கு, அதிகமான ஏலியன்ஸ் மிஷின் தான் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விஷயம் வந்து எடுத்துகிட்டே இருக்காங்க, இன்னுமே வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நீங்கள் போக முடியாது. இது வந்து இல்லை எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் ஏரியா கியூன் அப்படின்னு சொல்லிட்டு இடம் இருக்குது. சேம் அங்கேயே அங்கேயும் இதே மாதிரி தான் நடக்கும். அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏரியல்ஸ் மிஷின் வந்து போயிட்டு இருக்கு. அங்கே வந்து ஏரியல்ஸை கண்ணெலாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கூட அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்தியன் கவர்மெண்ட் வந்து நான் ஏலியன்ஸை கண்ணில் பார்த்ததே இல்லை, ஏலியன்ஸில் மிஷினாக நான் வந்து கண்ணில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஆஃபீஸில் இருந்து சொல்லி விட்டுருக்காங்க. ஓகே இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு வந்து நீங்களும் தெரிஞ்சு போகிறீங்க சார். நம்ம சேனல் மக்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, வரவேங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் இனிமேல் போகிற இடம் ஃபுல் ஓகே பை நீ அண்டர்லாம் பார்க்கலாம்.